பா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிக்கணும், இது திடீரென்று ஏற்பட்ட ஒரு கேள்வியாக இருக்காது. ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தாருங்க பாருங்க, அப்பொழுதிருந்தே இந்த கேள்வி வந்திருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா, ஆண்டவர் கூப்பிட்டாருப்பா, மீன் பிடிக்கிறத விட்டாச்சு, வலையை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு, குடும்பத்தை விட்டாச்சு, உறவுகளை விட்டாச்சு, அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என்னுடைய அம்மா, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்தா உட்காந்துருக்கங்க? இல்லை, 3.5 ஆண்டுகள், இன்னும் சரியாக கணக்கு பார்த்தாக்க 94 அக்டோபர் 16, எவ்வளோ நாளுங்க அதில் மிச்சம் இருக்கிறது? 2.5 மாதம். அக்டோபரில் 14, நவம்பர் டிசம்பர் 2.5 மாதம், அது ஒரு ஓரத்தில் வச்சுருங்க, 94 ஓரத்தில் வச்சுருங்க. 95, 96, 95, 96, 97, 3 வருஷம். 95, 96, 97, 98 மே 1 மாதம் திருமணம் நடந்தது. மே லாஸ்ட்டு தான், மே 27, அந்த மாதத்துக்கு கணக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ விரல் விடுங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. 98 5 மாதம், 94 2.5 மாதம், 7.5 மாதம், 3.75, கிட்டத்தட்ட 3.75 வருஷம் சொல்லலாம். நான் குறைச்சி 3.5 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 3.5 ஆண்டுகள் நான் மட்டுமே குத்தாலத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் மற்ற நாளாக ஊழியத்துக்கு போகிறேன். 3.5 ஆண்டுகள் நான் மட்டுமே இங்கே உட்காந்துக்கிட்டு சமையல் நடந்தான், துணி துவைக்கிறந்தான் தான், என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நான் தான் செய்து கொண்டிருந்தேன். என்னை சார்ந்தவர்கள் யாருக்குமே நான் இருக்கிற இடமே தெரியாது. இந்த உறவுகளுக்கு நான் அங்கே இருக்கேன்னு தெரியாது. நாம் உண்டு, நம்ம ஊழியம் உண்டு, ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்? ஆண்டர் அழைச்சார்னா அழைச்சதை தான் செய்ய முடியும். நான் உறவுகளை தேடி போயிருக்கேன், பார்ப்பதற்கு, விசாரிப்பதற்கு, போக வேண்டிய காரியங்களுக்கு. யாருக்கிட்டக்கையும் போய் நான் உட்கார்ந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுருக்குறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க, செலவுக்கு காசு இல்லை காசு கொடுங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க, ஒருத்தர் சொல்ல சொல்லுங்களேன். 3.5 ஆண்டுகளில் நான் சாப்பிட்டது, ஒரு இட்லி சாப்பிட்ருக்கேன், 2 இட்லி சாப்பிட்ருக்கேன், காசு இல்லாமல். கொஞ்சம் காசு இருந்தாக்க காய்கறி வாங்கிக்குவோம், அரிசி காணிக்க வரும், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்ருப்பேன். அப்படின்னு சொன்னாக்க சாம்பார் வச்சுருக்கேன், வைக்க தெரியாமல் சாம்பார், அதை நான் தான் சாப்பிட்லாம், வேறு யாரும் கிட்டக்க வந்தால் அதுக்கப்புறம் சாப்பாட்டே மறந்துடுவாங்க. காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், நாமே சமைச்ச நாமே சாப்பிட்டது அவ்வளோதான். ஒருத்தரும் நமக்கு உதவி செய்தது கிடையாது அன்றும் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும். திருமணத்துக்கு பிறகு எல்லாம் உறவுகள்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆண்டவர் அழைச்சார்னா அதைத்தான் பார்க்க முடியும். மற்ற காரியங்கள் அடுத்தது. முதலாவது விலை அவர் அழைத்த அழைப்பு. எல்லா ஊழியக்காரர்களும் அப்படித்தான். எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதர் கேட்கிறார், என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவன். எல்லாத்தையும் விட்டோம், என்ன கிடைக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு.